அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. ஹாய், ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. இன்னைக்கு சமுதாயத்துல எவ்வளவு விஷயம் நமக்கு தெரியாம இருக்கு, எவ்வளவு விஷயம் மறைக்கப்படுது, அப்ப அந்த மாதிரி விஷயத்தை பத்தி தான் நம்ம தனிக்கே கண்டினியூஸா நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு என்னன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்தியா என்பது ஒரு டெமோக்ராட்டிக் நாடு, அதாவது எந்த மதத்தையும் சார்ந்து செயல்படாத நாடு. எப்படின்னா, இந்தியனுக்கு முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் அண்ட் ஹிந்துஸ் எல்லாத்துக்கும் சம உரிமையை கொடுக்கக்கூடியதுதான் இந்த இந்தியா. அப்படிப்பட்ட நாட்டில் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு சில பிரச்சனைலாம் வருது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு பாபர் மசூதி எடுத்துக்கொண்டோம்னா, நம்ம கண்ணு முன்னாடி இடிச்சாங்க, எவ்வளோ பெரிய மசூதி அது இடிச்சாங்க, நம்ம எவ்வளோ குரல் கொடுத்தோம், ஆனால் அதையும் தாண்டி அதை இடிச்சு நமக்கு தரமட்டம் ஆக்கிட்டாங்க. இப்படி எத்தனையோ விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்ச பள்ளிவாசனா, அப்போ கண்ணுக்கு தெரியாத 1600வது வருஷத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிவாசலை இடிச்சாங்க, அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியுதுன்னா அது சுத்தமாக தெரியல. இப்படி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குவதற்கான நோக்கம், இந்த வீடியோ போடுவதற்கான கான்செப்ட் என்னன்னா, புதுச்சேரின்னு சொல்லக்கூடிய யூனியன் டெரிட்டரி, புதுச்சேரி ஸ்டேட்டில் காரைக்கால் என்னும் நகரத்தில் சுமார் 125 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பழமையான பள்ளிவாசலை தண்ணி ஒழுகுதுங்கிற காரணத்துக்காக அதை மொத்தமாக இடிச்சுட்டு அதை நாங்கள் புதுசாக கட்டி திறந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைக்காக அங்கே உள்ள மக்கள்கள்லாம் இப்படி பள்ளிவாசலை இடிக்கக்கூடாது, ஒரு பழமையான பள்ளிவாசலை இடிக்கக்கூடாது, ஒரு வீட்டில் தண்ணி ஒழுகுச்சுன்னா அந்த வீட்டை மொத்தமாக இடிச்சுட்டு புதுசாக கட்ட போகிறதில்லை, அந்த வீட்டில் எங்கே தண்ணி ஒழுகுதோ அங்கே மட்டும்தான் சரி பண்ணணும், அதே போல தான் இந்த பள்ளிவாசலை, பள்ளிவாசலில் தண்ணி ஒழுகுச்சுன்னா அந்த தண்ணி ஒழுகிற பகுதியை மட்டும் சரி பண்ணால் போதும் என்பதாக அங்க உள்ள மக்கள்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டு, பழமை பசுமொண்ணுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இந்த மாதிரி பள்ளிவாசலை இடிக்க கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அங்க உள்ள மக்கள்கள். சோ அல்லாஹு தாலாவுடைய உதவி எப்படி இருந்துச்சோ, ஆபிரஹான் மக்காவை அழிக்க வந்தப்போ அல்லாஹுடைய உதவி எப்படி ஒரு பறவையால் இருந்துச்சோ, அதே போல் அல்லாஹு தாலா நமக்கும் உதவி செய்வான். சோ இனி நம்ம தினைக்கும் நம்ம இந்த மாதிரி தெரியாத நியூஸ்களை நம்ம தெரிஞ்சுப்போம். திஸ் இஸ் ரஹ்மானுதீன், ஸ்டே டியூன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.